வணக்கம், இது கொங்குநாடு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சாப்பாடு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 நட்சத்திரப்பூ, 1/2 பிரிஞ்சி இலை, 7 கிராம்பு. கிராம்பு வந்து 2 போட்டால் போதும், 2 போதுங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்க போகிறோம். 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 அளவுக்கு கிராம்பு மட்டும் போதுங்க. அப்புறம் 1/2 பட்டை, நான் மறந்துட்டேன், நீங்கள் 1/2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நான் குறுக்க வெட்டியிருக்கேங்க. அதாவது நீளமாக அறிவோம், அப்படி இல்லாமல் குறுக்க குறுக்க வெட்டியிருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1/2 கருவேப்பிலை, இதை போட்டுட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரைச்செடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொட்லாவில் கொட்டி எடுத்திங்கனாவே போதும். அதுக்காக ரொம்ப தருதரணும் வேண்டாம். இப்போ இதையும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் நல்லா பொடியை நறுக்கி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோங்க. ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த தக்காளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பொறுமையாக நம்ம வந்து வேக வைப்போம். இப்போ 1/2 மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு தோலுப்பு. நீங்கள் இந்த டைமில் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ தான் தக்காளி வந்து 1/2 நல்லா வதங்கும். வதங்கும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 2 நிமிஷம் கழித்து நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் சாதம் வந்து வச்சுருக்கேன். நான் செய்ய போகிற அளவு எல்லாமே வந்து 1/2 டம்ளர் சாதத்துக்கு. இப்போது நம்ம அந்த சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கலாங்க. இதில் வந்துட்டு 1/2 தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ட்டா மஞ்சத்தூளோடய விட்டுருங்க. தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா சாதத்துலேயும் நல்லா படுற மாதிரி மசாலா வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எந்த வந்து கடையில் போடுற மசாலா வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வீட்லேயே தயாரிச்சிருக்கிற மசாலா தாங்க. இப்போ வந்து சூப்பரான எம்மியான நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.